திரு கனக சபாபதி, வெற்றி பெற்ற பிறகும் கூட மோடியும் பாஜகவினரும் களையிழந்து காணப்படுகிறார்கள் அப்படிங்கிற விமர்சனத்தை ப. சிதம்பரம் முன்வைக்கிறார். அந்த விமர்சனம் சரியா? அது தவறான விமர்சனம். 99 அதிகமா 240 அதிகமா சொல்லுங்க. 99 அதிகமா 200. கடந்த மூணு தேர்தல்ல 2014, 2019, இப்போ 2024, இந்த மூணு தேர்தல்ல காங்கிரஸ் பெற்ற சீட்டுகளை விட, இடங்களை விட பாஜக அதிகமாக பெற்றிருக்கிறது. இவங்க மகிழ்ச்சியா இருக்காங்க. போதுமா 273 வேணுமா? இல்ல இல்ல, 273 தனிப்பெரும்பான்மை வந்திருந்தா எங்க கட்சிக்கு நல்லது. ஆனால் எங்களுடைய கூட்டணி 293 பெற்றிருக்குது, கூட்டணி பெற்றிருக்குது. இந்த சமயத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்கோனு, 2009 காங்கிரஸ் பெற்ற வாக்கு எவ்வளவு எண்ணிக்கை சீட்டு வச்சிருந்தாங்க அவங்க? வெறும் 145. 2009 வந்து 203 ஆறுக்குள்ள அந்த ரேஞ்சில தான் வச்சிருந்தாங்க. அவங்க வந்து இப்ப வந்து பேசுறாங்க. அப்புறம் இன்னொன்னு, ஒரு குடும்ப கட்சி, எமர்ஜென்சி இந்த நாட்டில் கொண்டு வந்த கட்சி, சர்வாதிகாரத்தை பத்தி ஜனநாயகத்தை பத்தி பேசுறதுதான் மிகவும் விந்தையாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாருங்க, போன முறையில விட எங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை நிதிஷ்குமார் என்டிஏ கூட்டணியில தான் இருக்கிறார். உங்களுக்கு நினைவூட்டுறேன், நீங்க எமர்ஜென்சின்னு சொன்னதுனால. சரி, வாக்கு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் 10 கோடி, சுமார் 10 கோடி அதிகமான பேர் வாக்களித்திருக்கிறார்கள். நாங்க மக்களால் நிராகரிக்கப்பட்டவதுன்னு காங்கிரஸ் கட்சி சொல்றது மிக வேடிக்கையாக இருக்கிறது. இதுதான் அவர்களுடையது. நீங்க இது குறித்து இப்பெல்லாம் விவரங்கள் எல்லாம் நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். எப்படி வந்து காங்கிரஸ் கட்சி இப்போது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்த்ததை விட குறைவான இடங்களில பெற்றிருந்தாலும் எங்களுடைய ரீச் பல இடங்களில பல மாநிலங்களில அதிகமாக ஆகியிருக்கிறது. எங்களுடைய ப்ரீ போல் அலையன்ஸ், இது வந்து போஸ்ட் போல் அலையன்ஸ் இல்ல. காங்கிரஸ் கூட்டணி அமைச்ச போது அப்படியெல்லாம் இல்ல. நாங்க வந்து ப்ரீ போல் அலையன்ஸ், எங்களது வந்து அதே அலையன்ஸ்ல 293 இடங்களை பெற்றிருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு வந்து இந்தியா கூட்டணியும் தேர்தலுக்கு முன்னாடியே உருவான கூட்டணி தானே? அது கூட்டணி தான். நான் சொல்றது முன்னால நடந்த விஷயங்களை சொல்றேன். 2009 சமயங்கள்ல நடந்த விஷயத்தை நான் சொல்றேன். ஆக இப்படி சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் எப்ப வந்தாங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள? தட்கல் புக்கிங்ல தானே வந்தாங்க சார்? அதெல்லாம் கூட்டணிகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. நீங்க காங்கிரஸ் கட்சியில் என்ன கூட்டணி? மமதா பானர்ஜி சொன்னாங்க, நான் வெஸ்ட் பெங்கால் இருந்த, மமதா பானர்ஜி சொன்னாங்க காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு பப்ளிக் மீட்டிங்ல சொன்னாங்க. இதுதான் கூட்டணியா? இது கூட்டணியா? இப்ப வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? இன்னைக்கு நடந்த கூட்டத்துல நிதிஷ்குமார் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக எங்களுடைய ஆதரவு கடைசி வரைக்கும் இருக்கும், அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். இன்னைக்கே கூட பதவியேற்றிருக்கோன்னு நீங்க ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தள்ளி வச்சீங்க, நாங்க வந்து கடைசி வரைக்கும் இருப்போம் அப்படின்னாங்க. அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காரு, நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கிறோம். அதே நிதிஷ்குமார் சொல்லியிருக்காரு. அது ரெண்டு பேரும் அவ்வளவு அழுத்தமா சொல்வதற்கான காரணம் என்ன? அது எங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த காரணம் சார். காரணம் என்ன? நாங்க வந்து முதல்ல இருந்தே அலையன்ஸ் இருந்திருக்குது. நிதிஷ்குமார் எங்க கூட இருந்திருக்காரு, சந்திரபாபு நாயுடு எங்க கூட இருந்திருக்காரு. இது வந்து ஏதோ உங்களுக்கு தெரியும், போன காங்கிரஸ் ஆட்சியில யூபிஏ பீரியட்ல 2004-10 எப்படி மந்திரி சபையில இடங்கள் எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டன என்று சொல்லி நீராரடியா டேப் வந்திருக்குது. அங்கிருந்து அப்போது இருந்த உயர் அதிகாரிகள் இது குறித்து எழுதியிருக்காங்க. உள்ளே இருந்த மந்திரிகள் எப்ப போய் பாத்ரூம்ல கழிவறையில போய் போன் பண்ணி வெளியில சொன்னாங்கிற விஷயம் எல்லாம் இருக்குது. நம்ம அரசு மோடியினுடைய ஆட்சியில கண்டிப்பாக அப்படி இல்லை, இருக்காது. இதுல நியாயம் இல்ல. நிபந்தனையற்ற ஆதரவு ரெண்டு பேரும் கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்படின்னா அவங்களுக்கு அமைச்சரவையில எதுவும் இடம்லாம் கிடையாதா? சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க? நிபந்தனையற்ற ஆதரவுனா மந்திரி சபையில கொடுக்க கூடாதா? மந்திரி சபையில இடம் இருக்கும், மந்திரி சபையில இடம் இருக்கும், அவர்கள் வந்து வற்புறுத்த மாட்டார்கள் அப்படிங்கறத நிபந்தனையற்ற ஆதரவு. இங்க தமிழ்நாட்டுல நடந்தது இந்த ரெண்டு கூட்டங்கள், கடந்த சில நாட்கள்ல நடைபெற்ற கூட்டங்களுக்கு முன்னாடி முதல் கூட்டத்திலேயே அவங்க என்னென்ன துறைகள் அவர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டது, சபாநாயகர் உட்பட என்னென்ன டிமாண்ட்ஸ் ரெண்டு பேர் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டதுங்கிறது ஊரறிஞ்ச செய்தி தானே சார்?
சார், ஊரறிந்த செய்தி, இப்ப அது வந்து வெளியில வந்திருக்கக்கூடிய செய்தி. இன்னைக்கு பிரதமர் அது குறித்து சொல்லி இருக்கிறார். இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் நிறைய உலவும், நீங்கள் அதை பற்றி நம்ப வேண்டியதில்லை. மோடி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கடந்த 10 வருஷமா பார்த்திருக்கலாம், மந்திரி சபை நிர்ணயம் பண்ணுகின்ற முடிவு செய்கின்ற போது அவர் திறமையினுடைய அடிப்படையில ஆட்களை பொறுத்து அவர் முடிவு செய்வார். ஊடகங்கள் நிறைய விஷயங்களை வந்து அவர்களுடைய கணிப்புகள் இருக்கலாம், ஆனா எல்லாமே அது சரியாகும் என்று சொல்ல முடியாது, சரி என்று சொல்ல முடியாது. ஆகவே இனிமேல் கணிப்பதற்கு ஒன்றும் இல்லை சார், தேர்தல் முடிஞ்சிருச்சு, இனிமேல் கணிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நிர்வாக ரீதியிலான முடிவு, அல்லது நீங்க சொன்ன மாதிரி அந்த நிபந்தனையற்ற ஆதரவின் அடிப்படையிலான முடிவு. ஆமா, நிபந்தனையற்ற ஆதரவினுடைய அடிப்படையில் பிரதமர் மற்ற தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு செய்வாங்க, இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆகவே நான் முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு கனக சபாபதி தொடர்ந்து பேசுகிறார். இங்க திரு அமுதரசன், இங்க இந்தியா கூட்டணி பெற்றிருக்கக்கூடிய வெற்றி தார்மீக வெற்றி அப்படின்னா, பாரதிய ஜனதா பெற்றிருக்கக்கூடிய தோல்வி தார்மீக தோல்வி அப்படின்னு சொல்லி திரு சிதம்பரம் சொல்றாரு. மூழ்கி கொண்டிருக்கிறது கூட்டணி. நான் வந்து தேர்தல் நேரத்திலேயே வந்து இந்த கூட்டணி மூழ்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன், இனிமே அது வேகம் எடுக்கும், வேகமா மூழ்கும் அப்படின்னு சொல்றாரு இந்தியா கூட்டணியை பிரதமர். அது வந்து நீங்க இதற்கு முன்பாக கேட்ட கேள்வியில இருந்து நான் பதில் சொல்லி தொடங்குறேன். என்னன்னா, அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க, அது வந்து தார்மீகமான வெற்றி, அதை ஏன் உங்களால எடுத்துக்க முடியல, அது ஆட்சி கலையுமா, அது அதை பத்தியே ஏன் ஐயன் எழுப்பணும்னு சொல்லி சொன்னீங்க. மோடி அதற்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னு சொன்னா, எதிர்கட்சிகள் ஒன்றும் பெருசா வெற்றி பெறவே இல்லை, ஆனா ஏன் இப்படி உற்சாகமா இருக்கிறீங்க, எதற்காக இப்படி கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. நீங்க தான் 240 எடுத்திருக்கிறீங்க, நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டியதானே. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மோடி 10 ஆண்டு காலமாக தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணது என்ன பாத்தீங்கன்னா, மோடி சர்க்கார், மோடி கேரண்டி. எலெக்ஷன் வரைக்கும் வந்து மோடி கேரண்டி, மோடியை மட்டும்தான் முன்னிறுத்திட்டு இருந்தாங்க. மோடி ஆட்சி, மோடி சர்க்கார், பாஜக ஆட்சி, இதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு, எந்த மாநில கட்சிகளுமே இருக்கவே கூடாது, அதிகாரம் இருக்க கூடாது, மாநில அமைப்புகளே இருக்க கூடாது. ஆளுநர்களே பேசினதெல்லாம் பார்த்தோம், அப்படி அந்த சித்தாந்தத்தோடு இருமாப்போடு இருந்த அந்த ஆட்சியாளர்கள் இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே நாங்க இருக்க விட மாட்டோம், மாத்தி அமைச்சிடுவோம், நாடாளுமன்றத்துக்குள்ளாரே முழங்கினாங்க. இன்னைக்கு அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறாருல, வணங்குறாருல. அது இந்த கூட்டணியோட கொண்டாடுனா ஆடம்பர அரசியல்னு விமர்சிக்கிறீங்க. கொண்டாடல, அவங்க கூட்டணி ஆட்சியை அமைக்க போயிட்டாங்க, அது வேலைகளை பார்க்க போயிட்டாங்க, இப்ப கலையிழந்து இருக்கிறாங்க, அவங்க வந்து தோல்வி முகத்துல இருக்கிறாங்க, தார்மீக தோல்வி அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதாவது கூட்டணின்னா, இவங்க இந்தியா கூட்டணி வந்து என்ன சொல்வாங்க, இந்தி கூட்டணிங்கறாங்க. என்டிஏ கூட்டணி இப்ப வந்து நாயுடு நிதிஷ் டிபெண்டன்ட் அலையன்ஸா மாறி போச்சு. ஒரு புதிய அர்த்தம் அதுக்கு சொல்லி இருக்கிறாரு சார், நியூ இந்தியா, டெவலப்டு இந்தியா, ஆஸ்பிரேஷனல் இந்தியா, புது விளக்கம் கொடுத்து வந்து கண்ணீரை தொடச்சுக்கிட்டு கண்ணீர் மல்க பேசியிருக்கிறாரு. என்டிஏ கூட்டணிக்கான உண்மையான விளக்கம் என்னன்னா, நாயுடு நிதிஷ் டிபெண்டன்ட் அலையன்ஸ். ஏன்னா நீங்க எழுதியிருக்கிற விளக்கம் அது, மோடி எழுதுற விளக்கம்னா நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண குடிமகனுக்கு எழுதுற விளக்கம் இல்லையா? ஏன்னா படிக்க தெரியாம வந்து படிக்க தெரியாத ஒரு மக்கு போய் எழுதிருக்கிறத தப்பா படிக்கிற மாதிரி இந்தியாங்கிறத கிடையாது. மோடியினுடைய படம் இல்ல அப்படின்னு அவர்களை முன்னிறுத்த கிடையாது. இதற்கு முன்பாகவே பல முரண்கள்லாம் இருந்திருக்கு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது, இப்ப வந்து நாங்க ஆதரவு தரோம்னு சொல்றாங்க, இவங்க ஆட்சி அமைக்கிறாங்க, அதுல நமக்கு பிரச்சனை கிடையாது.